ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்தி அகாடமி. எக்ஸாமில் வந்த ஒரிஜினல் சம்ஸை எப்படி நம்ம சால்வ் பண்ணதுன்றதை பார்க்கலாம். பாருங்கள், ஃபைண்ட் த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் தி குரூப் 10, 11, 9, 11, 9. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தா, முதல்ல இந்த நம்பர் எல்லாத்தையும் கூட்டணும். ஸோ இது எல்லாத்தையும் கூட்டும்போது நமக்கு கிடைக்கிறது வந்து 50. ஸோ இதை கூட்டினீங்கன்னா எல்லாத்தையும், இந்த நம்பர் எல்லாத்தையும் கூட்டுறதும் ரொம்ப ஈஸி தான். ஏன்னா இந்த 11 9 கூட்டினா 20, இந்த 11 9 கூட்டினா 20. அப்போ 20 + 20 40, ப்ளஸ் இந்த ஒரு 10 வந்து 50. ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், மீடிய அதாவது மீன் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு மீன் கண்டுபிடிக்கணும், அதாவது ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். அப்போ 5 நம்பரை கூட்டினா 50, அதை நம்ம 5 டிவைட் பண்ணோம். ஏன்னா 5 நம்பர் இருக்கிறதுனால அப்போ 5 டிவைட் பண்ணும்போது நமக்கு 10 கிடைக்கும். அப்போது மீன் அதாவது எக்ஸ்பார் தான் என்னது, இந்த 10 கண்டுபிடிக்கிறோம். அல்லது மீன் தான் ஆவரேஜ் தான் இந்த 10 கண்டுபிடிக்கிறோம். சரி, இப்போ என்ன பண்ணணும், இந்த 10 ஒவ்வொரு நம்பரையும், அதாவது இந்த ஆவரேஜோட ஒவ்வொரு நம்பரையும் இங்கே இருக்கிறத கம்பேர் பண்ணணும். ஸோ அப்படி கம்பேர் பண்ணும்போது வித்தியாசம் என்ன வருதுன்னு பார்க்கணும். ஸோ இந்த 10 வித்தியாசம் 0 வந்துடும், இந்த 11 வித்தியாசம் 1 வந்துடும், இந்த 9 வித்தியாசம் 1 வரும், இந்த 11 வித்தியாசம் 1 வரும், இந்த 9 வித்தியாசம் 1 வரும். இப்போ இந்த ஒவ்வொரு நம்பரையுமே நாம் என்ன பண்ணணும், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எடுக்கணும்னா ஸ்கொயர் பண்ணணும். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எடுக்கணும்னா ஒவ்வொரு நம்பரையும் தனித்தனியாக ஸ்கொயர் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை டிவைட் பண்ணணும். ஸோ அப்போது இதுதான் நமக்கு தெரியுது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், அப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தான் எனக்கு கண்டுபிடிக்கணும். அப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஒரு ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே ஆவரேஜ் இருக்குது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த ஆவரேஜுக்கும் இங்கே இருக்கிற ஒவ்வொரு நம்பருக்கும் என்ன வித்தியாசம், அதை ஸ்கொயர் பண்ணணும். அப்போது முதல் நம்பருக்கு வந்து 0 ஸ்கொயர், ரெண்டாவது நம்பருக்கு 1 ஸ்கொயர், அகெயின் மூணாவது நம்பருக்கு 1 ஸ்கொயர். ஏன்னா வித்தியாசம் வந்து வெறும் 1 தான். இங்கே வரக்கூடிய நம்பரை இந்த ஆவரேஜோட கம்பேர் பண்ணி வரக்கூடிய இந்த நம்பர்ஸை ஒன்று நம்ம ஸ்கொயர் பண்ணணும். இங்கே எல்லாமே வந்து நம்ம 1 1 1 வருது, அதனால் எல்லாம் டேரெக்டாக 1 ஸ்கொயர்ன்றத 1 கூட எழுதலாம், இருந்தாலும் நான் அதை எழுதுகிறேன். ஸோ அப்போ இங்கே 1 ஸ்கொயர் வந்துடும், இங்கே 1 ஸ்கொயர் வந்துடும், டிவைடட் பை இங்கே எத்தனை நம்பர், 5 நம்பர். அப்போ இங்கே 5 வந்துடும், இவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. அப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்னா ஆவரேஜ் எடுக்கணும், அந்த ஆவரேஜிலேருந்து ஒவ்வொரு நம்பரும் எவ்வளோ விலகி இருக்குன்னு பார்க்கணும். அப்படி பார்த்துட்ட பிறகு அந்த வரக்கூடிய பதிலை ஸ்கொயர் பண்ணணும் ஒவ்வொரு நம்பரையும். அதுக்கப்புறம் அதை எல்லாத்தையும் கூட்டணும், கூட்டிட்டு டிவைட் பண்ணணும். எதால் டிவைட் பண்ணணும்னா, எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை நம்பரால், அதாவது இங்கே 5 நம்பர் இருக்கிறதுனால 5 டிவைட் பண்ணணும். அப்புறம் இது எல்லாத்தையும் சேர்த்து ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். இவ்வளோதான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அப்போது இப்போ பாருங்கள், 1 ஸ்கொயர் 1 ஸ்கொயர் 1 ஸ்கொயர்னா எல்லாமே வந்து எனக்கு என்னவாக மாறப்போகுது, வெறும் 4 மாறப்போகுது. அப்போ மேல் பக்கத்தில் எனக்கு 4 வந்துடும், மேல் பக்கத்தில் 4, ஆனால் கீழ் பக்கத்தில் 5 இருக்கும். ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது இந்த 4 வந்து எனக்கு வெறும் 2 மாறிடும், ஆனால் இந்த 5 வந்து மாறாது. அப்போ அது வெறும் எனக்கு √5 மட்டுமே இருக்கும். அப்போ 2/√5 தான் இந்த கேள்விக்கான பதில். ஆப்ஷனில் எங்கே இருக்குது 2/√5? இந்த ஆப்ஷனில் தான் இருக்குது, அதாவது ரெண்டாவது ஆப்ஷனில் இருக்குது. ஆனால் இப்போ நம்ம பதில் சொல்லும்போது பார்த்திங்கன்னா, நம்ம இங்கே வந்து பீன்றது எங்கே இருக்கோ அதுதான் ஆன்சர். பீன்ற இடத்துல இருக்க, பீன்றது எங்கே இருக்குது, செகண்ட் ஆப்ஷனில் பி இருக்குது, அதாவது இதுதான் நம்மளுடைய ஆன்சர். தட்ஸ் ஆல். நீங்கள் ஆன்சர் கரெக்டாக பண்ணிடுவீங்க, ஆனால் வந்து நம்ம இந்த இதை பேஸ் பண்ணி ஆன்சர் பண்ணக்கூடாது. இங்கே கொடுத்துருக்க இந்த வரிசையை பேஸ் பண்ணி தான் ஆன்சர் பண்ணணும், அதை நீங்கள் மறக்கக்கூடாது, சரிங்களா? ஸோ சிம்பிளாக இதே மாதிரி தான் அடுத்தடுத்த சம் வரதுனால, அடுத்த சம் போடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல கிளாரிட்டி கிடச்சிரும். பாருங்கள், ஃபைண்ட் த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் 11, 7, 10, 13, 9. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், எல்லா நம்பரையும் கூட்டணும், அதுக்கப்புறம் டிவைட் பை எத்தனை நம்பரோ அத்தனை நம்பரால் டிவைட் பண்ணணும். அப்படி கிடை செய்யும்போது ஆவரேஜ் அதாவது மீன் கிடைக்கும். ஸோ பாருங்கள், இதை நம்ம கூட்டுறோம், கூட்டும்போது நான் ஈஸியாக பேர் பண்ணி கூட்டுறேன். இந்த 7 13 கூட்டினா 20, இந்த 11 9 கூட்டினா 20, அப்போ 40, அப்புறம் இந்த நடுவில் இருக்க 10 50. அப்போது மொத்தத்தில் பார்த்திங்கன்னா கூட்டல் வந்து 50, எத்தனை நம்பரு, 5 நம்பர். அப்போ டிவைட் பண்ணால் என்ன வரும், 10 வந்துடும். அப்போ இதோட ஆவரேஜ் வந்து 10. இப்போ என்ன பண்ணணும், ஒவ்வொரு நம்பரையும் இந்த 10 கம்பேர் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை ஸ்கொயர் பண்ணணும். அப்போ நான் இதை என்ன பண்ணுறோம், இந்த 10 இந்த ஆவரேஜ் வந்த 10 ஒவ்வொரு நம்பரையும் கம்பேர் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது இந்த 11 கம்பேர் பண்ணால் 1 வரும், இந்த 7 கம்பேர் பண்ணால் 3 வரும், இந்த 10 கம்பேர் பண்ணால் 0 வரும், இந்த 13 கம்பேர் பண்ணால் 3 வரும், இந்த 9 கம்பேர் பண்ணால் 1 வரும். இந்த மாதிரி வந்த நம்பரை நாம் என்ன பண்ணணும், ஸ்கொயர் பண்ணணும், அப்புறமா கூட்டணும்.
ஸோ அப்போது ஒவ்வொரு நம்பரையும் ஸ்கொயர் பண்ணி ஒவ்வொரு நம்பரையும் அப்போ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் எனக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணோம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் இங்கே வந்திருக்க ஒவ்வொரு நம்பரையும் நம்ம ஸ்கொயர் பண்ணணும். ஸோ ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ ஸ்கொயர் ப்ளஸ் ஜீரோ ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஸ்கொயர் டிவைடட் பை இங்கே எத்தனை நம்பரு, அஞ்சு நம்பர், அப்போ ஃபைவ், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ அப்போது இந்த ஒன் ஸ்கொயர்னா ஒன்று, த்ரீ ஸ்கொயர்னா நைனு, அதே மாதிரி தான் இங்கே த்ரீ ஸ்கொயர்னா நைனு, இங்கே ஒன் ஸ்கொயர்னா ஒன். அப்போ இது எல்லாத்தையும் மேலே இருக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் கேல்குலேட் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய பதில் வந்து டுவெண்ட்டி வந்துடும், கீழே இருக்கிறது ஃபைவ். அப்போது ரூட் டுவெண்ட்டி பை ஃபைவ்னா கேன்சல் பண்ணால் ரூட் ஃபோர் வரும், ஏன்னா டுவெண்ட்டி வந்து ஃபைவ்ல நாலு வாட்டி போகும். அப்போ ரூட் ஃபோர்னா என்ன வரும், வெறும் டூ வந்துடும். அப்போ இங்கே கொடுத்துருக்க நம்பருக்கான ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை நம்ம கண்டுபிடிச்சா டூன்றது பதிலாக கிடைக்குது. இந்த டூன்றது எதில் இருக்குது, பீன்றதில் இருக்குது. அப்போ பீன்ற அந்த அல்ஃபபெட் வந்து கொடுத்துருக்க ஆப்ஷனில், ஆன்சர் ஆப்ஷனில் எதில் இருக்கு, எதில் இருக்குன்னு கேட்டால் முதல் ஆப்ஷனில் இருக்குது. அப்போது என்னோட ஆன்சர் வந்து ஃபஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு சொல்லி நாம் ஆன்சரை கரெக்டாக செய்யணும். தட்ஸ் ஆல். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன். அப்படியே இதே மாதிரி தான் நம்ம ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை வச்சு கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் பதில் சொல்லணும். இப்போ அடுத்த கேள்வி எடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை பொறுத்த வரைக்கும் எல்லா சமயம் வந்து இப்போ நம்ம இங்கே போட்ட மெத்தட்ஸ் பிரகாரம் போட்ட ஆன்சர் வந்துடும். இதுலேயே நம்பர்ஸ் வந்து அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷனாக இருந்ததுன்னா இன்னும் நேரடியாக கூட நம்ம போட்டுடலாம். அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன் அப்படின்னா என்ன, நம்பர் வந்து தொடர் வரிசையில் இருக்கிறது, அதாவது அதுக்கான வித்தியாசம், அந்த நம்பருக்கும் அடுத்த நம்பருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் வந்து ஒரே அளவில் இருக்கிறது. பாருங்கள், எல்லா இடத்துலையும் வித்தியாசம் என்னவாக தான் இருக்குது, ஒன் ஒன் ஒன்னாக தான் இருக்குது. இந்த மாதிரி வரக்கூடிய நம்பருக்கு மட்டும் நம்ம ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை இன்னும் ஈஸியாக ரொம்ப டைரெக்டாகவே நாம் சம்மை போட்டுட்டு ஆன்சரை சொல்லிவிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இதை பார்த்திங்கன்னா அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலாவை நம்ம பயன்படுத்திக்கலாம். அதாவது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இஸ் ஈக்குவல் டு டிஃப்ரென்ஸ் அப்புறம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் என் ஸ்கொயர் மைனஸ் ஒன் பை டுவெல். இவ்வளோ தான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல டிஃப்ரென்ஸ் என்ன, ஒன்று, அப்போது ஒன் அப்படியே வந்துடும். அப்புறம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் என் ஸ்கொயர், என்னன்னா எத்தனை நம்பரு, அஞ்சு நம்பர், அஞ்சு நம்பர் இருக்குது. ஸோ அப்போ என் ஸ்கொயர்னா அஞ்சு நம்பர், நல்லா புரிஞ்சுங்க. இங்கே பெரிய நம்பர் அஞ்சு நான் இங்கே எழுதலை, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு, அஞ்சு நம்பர் இருக்குது, அதை தான் இங்கே எழுதுறோம். அப்போ இந்த என் ஸ்கொயர் என்னன்றது அஞ்சு நம்பர், அப்போ ஃபைவ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் பை வந்து டுவெல் வந்துடுது, விச் இஸ் ஈக்குவல் டு ஒன்று இருக்கிறதும் இல்லாததும் ஒன்று தான், அதனால் அதை விட்டுடலாம். அப்போ ஃபைவ் ஸ்கொயர்னா டுவெண்ட்டி ஃபைவ், அப்போ டுவெண்ட்டி ஃபைவ் மைனஸ் ஒன்னுனா டுவெண்ட்டி ஃபோர் வந்துடும், மேல் பக்கத்தில், கீழ்ப்பக்கத்தில் டுவெல் வந்துடும், ஸ்கொயர் ரூட் இருக்குது. அடிச்சிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ, இவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ அப்போ நேரடியாக நமக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ கிடைக்குது. ஸோ பதில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. அப்போ இது எதில் இருக்குது, பியில் இருக்குது. பீன்றது எங்கே இருக்குது, தேர்ட் ஆப்ஷனில் பி இருக்குது. அப்போ இதுதான் நம்முடைய இந்த எக்ஸாம் கேள்வி, எக்ஸாமில் வந்த கேள்விக்கான பதில் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஸோ எல்லா அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன்லேயும் வரக்கூடிய அந்த சம்முக்கு எல்லாத்துக்கும், அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன்னா தொடர் வரிசை, தொடர் வரிசைனா ஒன்று ஒன்றுக்கும் கேப் வந்து ஈக்குவலாக இருக்கும். அந்த மாதிரி வரக்கூடிய எந்த நம்பராக இருந்தாலும் இதை தான் டிஃப்ரென்ஸ்னு சொல்லுவோம். அந்த டிஃப்ரென்ஸை இந்த இடத்துல எழுத போகிறோம். அப்புறம் எத்தனை நம்பரோ அதை இங்கே எழுத போகிறோம். சம்மை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணால் ஆன்சர் நமக்கு கிடைச்சிரும். அடுத்தது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் த செட் 10, 10, 10, 10, 10 கேட்டிருக்காங்க. நல்லா புரிஞ்சுங்க, இந்த இடத்துல இந்த பத்து நம்பருக்கும் ஆவரேஜை நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் பத்துன்ட்டு. ஆனால் எப்பவுமே ஸ்டாண்டர்ட் டிவியேஷனாக ஒவ்வொரு நம்பரோடவும் நம்ம வித்தியாசம் எடுப்போம். அப்படி வித்தியாசம் எடுத்தால் எல்லாத்துக்கும் ஜீரோ 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 தான் வரப்போகுது. அப்போ ஜீரோ ஸ்கொயர் ஜீரோ ஸ்கொயர் ஜீரோ ஸ்கொயர் ஜீரோ ஸ்கொயர் ஜீரோ ஸ்கொயர் அதை கூட்டுவோம். அதுக்கப்புறம் அதை டிவைட் பை எத்தனை நம்பரோ அதை ஃபைவ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இதை ஸ்கொயர் ரூட் எடுப்போம். கண்டிப்பாக இதுக்கு வந்து பதில் வந்து ஜீரோன்னு தான் வரப்போகுது. அப்போ இந்த சம்மை ஏன் போடணும், போட வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம நேரடியாக இந்த மாதிரி எல்லா நம்பரும் ஒரே மாதிரி நம்பரை கொடுத்துட்டாங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அதாவது திட்ட விளக்கம் அது கிடையாது, ஜீரோ. அப்போ ஜீரோ எங்கே இருக்குது, இந்த ஏன்றதில் இருக்குது. ஸோ இந்த ஜீரோ, இப்போ ஜீரோன்றது ஏல இருக்குது. அப்போ ஏ எங்கே இருக்குன்றதை நம்ம ஆன்சர் ஆப்ஷனில் பார்க்கணும். ஏ எங்கே இருக்குது, இந்த ரெண்டாவது இடத்துல இருக்குது. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டூ அப்படின்னு நம்ம ஆன்சரை சொல்லணும். புரியுதுங்களா? ஸோ சிம்பிளாக இதை நான் போடலாம் வேண்டிய அவசியமே இல்லை. பார்த்த உடனே ஒரே மாதிரி நம்பரை கொடுத்துட்டு அதுக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்னன்னு கேட்டால் ஜீரோன்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. அடுத்ததா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் அ பாப்புலேஷன் இஸ் 4.5. அதாவது இந்த இடத்துல பாப்புலேஷன் கொடுத்தவொடனே உடனே பயந்துடாதீங்க.
ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் அ நம்பர் ஆஃப் அ செட் ஆஃப் நம்பர்ஸ் அல்ல ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் அ மார்க்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அல்ல ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் கிரிக்கெட் ஸ்கோர்ஸ் ஆஃப் அ டிஃப்ரெண்ட் மேட்சஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் டெம்பரேச்சர் ஆஃப் அ பர்டிகுலர் பிளேஸ் அப்படின்னு சொல்லி என்ன வேணால் கொடுக்கலாம். கொடுத்துட்டு அவங்க ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 4.5 கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து 4.5 அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட நம்பர்ஸ்க்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 4.5. கேள்வி, வாட் இஸ் வேரியன்ஸ்? வேரியன்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறேன். வேரியன்ஸ்னால் என்ன? வேரியன்ஸ்னால் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட ஸ்கொயர் தான் வேரியன்ஸ். இப்போது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன? 4.5. அப்போ இந்த 4.5 ஸ்கொயர் தான் ஆன்சர். அப்போது 4.5 ஸ்கொயர் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா இது டெசிமல். ஸ்கொயர் பண்ணும்போது இது 4.5 × 4.5 நமக்கு வரப்போகுது, ரெண்டு டெசிமல். அப்போ ஆன்சரில் ரெண்டு டெசிமல் வரணும். இங்கே மட்டும்தான் ரெண்டு டெசிமல் இருக்குது, இங்கெல்லாம் இல்லை. அப்போ இதெல்லாம் வராதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போது இது எதில் இருக்குது? ஏல இருக்குது. ஏன்றது எங்கே இருக்குது? 4வது ஆப்ஷனில் இருக்குது. அப்போ எனக்கு ஆன்சர் வந்து 4வது ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லணும். சரிங்களா, நல்லா கேர்ஃபுல்லாக இருங்க. அவங்க எதுக்காக இந்த மாதிரி ரெண்டு வரிசையில் உங்களுக்கு ஆன்சர்ஸை கொடுக்குறாங்கன்னா, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த ஏ அதாவது இது ஒன்றுன்னு சொல்லி சூஸ் பண்ணிவிடுவாங்க. ஆனால் ஆன்சர் எதில் இருக்குது? 4th ஆப்ஷனில் இருக்குன்றதை மறக்கக்கூடாது. சரிங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த கிளாஸில் சந்திக்கிறேன். நன்றி.